Oh, yeah.
எட்டாவதனால் முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை நான் கொடுத்தாக வேண்டும். என்ன செய்வது? நான் கொடுத்த வாக்கு தவறிவிடுமோ என்று மனம் வருந்தி அழுது உழம்பிக் கொண்டிருந்தேன். என் மனைவி தாராபதி எதற்காக கவலைப்பட வேண்டும் சுவாமி? என்னையும் பலனையும் பெற்று முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து தங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள் சுவாமி என்றார். உன்னை நான் விற்பதா தேவி? உன்னை நான் விற்பதா? உற்றோரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? கத்திய மனைவியை விட்டான் சொன்னார் என்று வழி தெரியாமல் திகைத்த நான் இது வெள்ளையின் கரங்களிலே விடுத்து காசுபா நகரத்து வீதிகளிலே ஆடமாடுகளை விலை கூறுவதை என்னை பிரிந்து சென்றவர்கள்
எப்படியெல்லாம் துன்பத்தால் துவண்டு வாடுகிறார்களோ தெரியவில்லை. அந்த பொருளை பெற்ற நான் தரகரத்திலே கொடுத்து முனிவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி பட்டகரம் தேர்ந்து விட்டது என்று மன அமைதியோடு இருந்தேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. Oh!
நட்சத்திரம் தீர்ந்து விட்டது என்று மன அமைதியோடு இருந்து நட்சத்திரங்கள் ஓடி ஓடி அரிச்சந்திரா உன்னுடன் 48 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றேன், எனக்கு என்ன வரப்போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தாருடைய இல்லை என்ற அந்த பொருளை விடுவிக்க நான் வைத்துக் கொள்வேன் என்றார். என்னிடம் என்ன இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் சுவாமி என்று உன்னை விட்டு கொடுக்கலாம் அல்லவா என்றார். ஆம் சுவாமி, என்னையே நான் மறந்து விட்டேன் என்று அன்பு மந்திரி சத்தியகீர்த்தியிடம் சொல்லி என்னை நான் விலை உரை செய்தேன். யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியாக இந்த பாக்கியாகி நான் என்னை நானே விலை கொண்டு சென்றேன். Oh, yeah.